மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் நோக்கில் மத்திய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ள NPR CAA NRC திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பின் சார்பாக அதன் மாவட்ட தலைவர் சாலிக் பாஷா தலைமையில் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலை அம்பேத்கர் சிலை அருகில் சிலை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட சுமார் 1000+ மேற்பட்டோர்கள் பங்கேற்றனர். மேலும் மாநில பேச்சாளர் அபுபக்கர், மாவட்ட செயலாளர் RKM மாலிக், மாவட்ட துணை செயலாளர் அமானுல்லா, மாவட்ட வர்த்தகரணி சதாம் ஹுசேன் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினார்கள். இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக, தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக சிறை நிரப்பும் போராட்டம் இங்கே நடைபெற்றது. இங்கே மட்டுமில்லை, தமிழகம் முழுக்க தௌஹித் ஜமாத்தின் சார்பாக 30+ அதிகமான இடங்களில் இந்த சிறை நிரப்பும் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த CAA NRC NPR ஆகிய சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், தமிழக அரசு சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தான் இன்றைக்கு சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றிருக்கு. எனவே தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் வைக்கிற கோரிக்கை, தயவு செய்து இப்போதாவது நீங்கள் வாபஸ் வாங்குங்க அல்லது தீர்மானம் நிறைவேற்றுங்க. இனியும் தீர்மானம் நிறைவேற்றாவிட்டால் இன்னும் கடுமையான போராட்டம் அடிக்கும், பிறகு அது மக்கள் புரட்சியாக மாறும். தயவு செய்து மக்கள் புரட்சியாக மாறுவதற்கு முன்னால் இந்த சட்டத்திற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தௌஹித் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை.